வணக்கம். 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சித்தாள் 15 பருவம் 3 பண்டைக்கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம். சரியான அதை வட்டமிடுக. சங்ககால மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் மெகஸ்தனீஸ் எழுதிய நூல் எது? இண்டிகா. சங்ககால பற்றி அறிவோம். கால அளவு கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. காலம் இரும்பு காலம். பண்பாடு பெருங்கற்காலம். அரசு முறை அரசாட்சி. 3. கூற்றை வாசித்து சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று: 1. கல்வெட்டுக்கள் என்பன பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் மீது கடினமான மேற்பரப்பு மேலும் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களாகும். கூற்று 2. புகழூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதிகும்ப கல்வெட்டு. மாங்குளம் மற்றும் அழகர் மலையுள்ள அசோகருடைய பாறை கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 2வது கொஸ்டின். கூற்று 1. சங்க காலத்தில் போரின் போது புறமுதுகில் காயப்பட்டதற்காக அரசர்கள் சாகுமறை உண்ணாத விரதம் இருந்து உயிரை மாய்த்து கொண்டனர். கூற்று 2. புறமுதுகில் காயமடைவது அவமானமாக கருதப்பட்டது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 2மே சரி. 3வது. 1. கரிகாலன் காடுகளை விளைநிலமாக மாற்றினார். பாண்டியர்களின் நாணயங்கள் ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் புலியும் உள்ளன. முடு குடுமி பெருவாளுதி மற்றும் பாண்டிய அரசன் பல வேதங்கள் பிள்ளையும் வேத வேள்விகளை நடத்தியதை நினைவுகூறும் வகையில் நாணயங்கள் வெளியிட்டார். சங்க காலத்தில் இந்திர விழா தலைநகரில் கொண்டாடப்பட்டது. 1, 3 மற்றும் 4 சரி. ஏன்னா 2வது வந்து பார்த்தோன்னா பாண்டியர் நாணயங்கள் வந்து பார்த்தோன்னா பாண்டியர் வந்து பார்த்தோன்னா மீன் தான் அவங்களுடைய முக்கியமானது. அதனால் ஒரு புறத்தில் யானையும் மறுபுறையும் புலி வந்து வராது. புலி வந்து சோழருடைய சின்னம் ஆகும். அதனால் இதில் வந்து 1, 3, 4 மட்டுமே சரி. பொறுத்துக்க பாருங்கள். பிளினி இயற்கை வரலாறு என்னும் நூலை எழுதினார். தாலமி புவியியல் பற்றிய ஆராய்ச்சிகளெல்லாம் மேற்கொண்டார். கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் அதிபோம்ப கல்வெட்டுகளில் கூறப்படுகிறது. சேர அரசர்கள் பற்றிய குறிப்புகள் 10 கூறுகிறது. அதுக்கப்புறம் கோடிட்டிடத்தை நிரப்புக. சங்க காலத்தில் சோழ அரசு வேங்கடமலை வரை விரிவு அடைந்தது. பாண்டிய நாடு முத்து குளிப்புக்கு புகழ் பெற்றது. ஆயுதங்களை வைக்கப்பட்டிருந்த இடம் படைக்களம் என்று சொல்லப்படுகிறது. தோமரம் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவதாகும். அடுத்தது, சங்க இலக்கியம் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை கலிங்கம் என குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்தது சரிய தவறா. கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என பெயர் சரி. வடந்திய பகுதிகளில் வளர்ந்திருந்ததை போன்று தமிழகத்தில் சாதி முறை வளர்ந்திருக்கவில்லை சரி. பொருந்தாதை வட்டமிடுங்க. சங்ககால பெண்பாட் புலவர்கள் வெள்ளி வீதியர் பொன்முடியர் ஔவையார் ஆண்டாள். நான் யார்? நான் சேர பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்து 11 வேளில் தலைவர்களை கூட்டுப்படையில் வெண்ணி என்னும் சிற்றூரில் தோக்கடித்தேன். நான் காடுகளை வெளிநிலங்களாக மாற்றினேன். நான் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினான். நான் ரோம பேரரசுடன் வாணிப தொடர்பு வைத்திருந்தேன். இவர் பெயர்தான் கரிக சோழன். கீழே பாருங்கள். மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களை தகுந்த இடத்திற்போல் நிரப்புக. அதாவது மூவேந்தர்னா தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள். அவங்களுடைய மேலே வந்து அவங்களுடைய சூட்டிக்கொண்ட பட்டப்பெயர்கள் வந்து வரிசையை கொடுத்துருக்காங்க. அந்த எந்தெந்த பட்டப்பேர்களோ அந்த சேரனுக்கு என்ன பட்டப்பேரோ அதை வந்து கீழே எழுதி சொல்லியிருக்காங்க. சோழனுக்குடைய பட்டப்பேர்களை கீழே எழுதி சொல்லியிருக்காங்க. பாண்டியனோட பட்டப்பேர்கள் செலக்ட் பண்ணி கீழே எழுதி சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் 2 போட்டிருந்தேன் 2வது காலத்தில் எழுதுங்க. 1 போட்டுக்கிறதுல முதல் காலத்தில் எழுதுங்க. 3 போட்டுக்கிறது 3வது காலத்தில் நீங்கள் கீழே எழுதிங்க. செம்பியான் சோழன்
அதுக்கப்புறம் கிள்ளி சோழன், குட்டுவன் வந்து சேரன், வழுதி பாண்டியன் உடைய பட்ட பெயர் ஆதவன் பாண்டியன், செழியன் சேரனுடைய பட்ட பெயர், இரும்பறை சேரனுடைய பட்ட பெயர், வளவன் சோழனுடைய பட்ட பெயர், மாறன் வந்து பாண்டியனுடைய பட்ட பெயர். அடுத்தது படத்தை பார்த்து விடையளிக்கும், இது வந்து கல்லனோட படம் வந்து கூறப்பட்டிருக்குது. இத்தடுப்பணை கற்களால் கட்டப்பட்டுள்ளது, இது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது, 69,000 ஏக்கர் நிலம் நீர்ப்பாசன வசதியை வழங்குகிறது, இது கரிகச்சோழனால் கல்லணையை கட்டினார். அடுத்தது வரைபட பயிற்சி. இந்த வரைபடம் பிற நாடுகளிலிருந்து பண்டைய வர்த்தக பாதையை எந்த வம்சத்தின் வர்த்தக வழியை குறிப்பிடுவோம். இது வந்து பார்த்தோன்னா சேரர்களா அல்லது சோழர்களா அல்லது பாண்டியர்களா பல்லவர்களான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த வர்த்தக பாதை வந்து சோழருடைய வர்த்தக பாதை ஆகும். நன்றி.